ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே ப்ரொடக்ஷனில் ஒரு பழைய ஆள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு பாத்திரம் நடிச்ச என்னுடைய அண்ணா சுமேஷன் அண்ணா, உதய அண்ணா அவர் இருக்கார் என் கூட. இந்த படத்தில் ஜேகே ப்ரொடக்ஷன் 22வது படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் செம்ம கேரக்டர் ஒன்று, இந்த படத்தில் மெயின் கேரக்டர் அந்த கேரக்டர் தான். இவர் தான் எங்கள் படத்தில் ஃபுல் டப்பிங் கொடுத்தாரு. இந்த வருஷம் டப்பிங் பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டும் இவர் தான். நடிச்சிருக்காரு, வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் பாருங்கள் ஜேகே ப்ரொடக்ஷன் 22வது படம். நம்ம உதயண்ணா, உங்கள் ஆக்டிங், அவருடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன என்ன ஃபீல் பண்ணி நடித்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். உதயண்ணா சொல்லுங்கள். ஆக்டிங் எல்லோரும் பிடிச்சிருக்கு, உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சான்ஸ் கிடச்சி அந்த சான்ஸில் நடிக்கிறது வந்து உண்மைக்குமே ரொம்ப பெரிய ஹாப்பி. நான் நடித்த எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் தேங்க்ஸ் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். ஓ என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீம், ஒரு ஏதாச்சும் ஒன்று நடிக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுத்து ஜேகே ப்ரொடக்ஷன் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இதில் என்னென்னா தேங்க்ஸ் சொல்கிறேன்னா நான் தான் இவருக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். நான்பா ரிலீஸ் படத்துக்கும் இந்த படத்துக்கும் இவருடைய வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். கேட்ட கைக்கு வீட்டே அப்படின்னு சாவியை தந்துட்டு நாங்களும் ஒன் டே, ஒரு ஃபுல் டே அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் நான்பா ரிலீஸ். அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கொண்டு வர்றது வந்து எங்கள் அண்ணன் தான். அவர் நம்மளுடைய ஷேர் எல்லாம் பண்ணுவார் வாட்ஸ்அப்பில், நம்ம லிங்க்கெல்லாம் தனித்தனியாருக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சிங்கிளாக தெரிஞ்சு தமிழ் தெரியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் நிறைய படங்கள் நடிப்பார், நிறைய டப்பிங் பண்ணுவார். டக் அண்ட் ஒயிட் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் படத்தில் இருக்கார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் படம் ஸ்க்ரீனில் நடிக்கலாட்டையும் ஏதாவது ஒரு படத்துக்கு நான் கூப்பிட்டு உதயண்ணா இதுக்கு டப்பிங் கொஞ்சம் கொடுக்கணும் வந்து கொடுக்கணே அப்படின்னு சொன்ன டக்குனே வந்து கொடுத்துருவார். அவருடைய டப்பிங்கில் தான் பாதி பேருடைய படமும் இருக்குது. இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. ஜேகே ப்ரொடக்ஷனில் 22வது படம் கண்டிப்பாக இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜேகே ப்ரொடக்ஷனை பாருங்கள். உதயண்ணா, ஜேகே ப்ரொடக்ஷன் இப்போ எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு இப்போ இருந்து ஜேகே ப்ரொடக்ஷன் ஒரு வளர்ச்சி இருக்குது. ஸோ நிறையா ஆர்டிஸ்ட், நியூ ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இருந்த ஆர்டிஸ்டே இல்லாமல் புதிய முகங்கள், புதிய தொடர்கள், புதிய விதமாக ஒரு புதிய என்ன சொல்கிறது, ஒரு புதிய எனர்ஜி இருக்குது அந்த படங்களில். ஒரு புதிய எனர்ஜி இருக்குது, அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, பார்க்குறதுக்கு என்ஜாயாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்கலாம், ஆக்ஷனாக இருக்கலாம், எல்லாமே கலந்ததாக எல்லாருமே பார்த்தா ஓகே ஜேகே ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை பார்க்கலாம், பார்த்தா சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அப்படின்னு மாதிரி இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. ஜேகே ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன்ஸ் கேட்கறனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுவோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you.